ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேள் யம்மி குக்கிங். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன் பார்க்க போகிறோம். அதுவும் செட்டிநாடு ஸ்டைலில் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா வந்து சாப்பிடும் போது அப்படியே செட்டிநாடில் வந்து வறுத்து அரைச்சி சேர்க்குற மசாலா மாதிரி இருந்துச்சு. இதுக்கு சிக்கன் தேவை, அது மாதிரி வந்து சீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, இது வந்து இதுக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வரமிளகா வந்து ஒரு 10 வரமிளகா, இஞ்சி பூண்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு, கலை மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு, அதே மாதிரி மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு, 2 தக்காளி, 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து அரைக்கிறத வந்து வறுத்து எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து சோம்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி வந்து சீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு, மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன். இது மூணையும் வந்து நல்லா வந்து வறுத்துடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். ஒரு 2-3 நிமிஷம் முடியும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இது கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம வந்து மிளகாய் வந்து ஒரு 8 மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். 8 மிளகாய் சேர்த்தோன்னே இதிலே வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போம். இதையும் வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. இதையும் வதக்கின அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போம். கருவேப்பிலையே வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இந்த மசாலா வந்து நம்ம வறுத்து சேர்க்கும்போது வந்து ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், சாப்பிட வந்து ஃப்ளேவர் வந்து அப்படியே செட்டிநாடு ஸ்டைலில் இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ அதை வறுத்ததை வந்து தனியாக எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் பட்டை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். அதே மாதிரி சோம்பு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. வரமிளகாய் வந்து ஒரு 3 வரமிளகாய் வந்து நல்லா உடச்சி சேருங்க. அப்போ தான் வந்து ஃப்ளேவர் உரப்பு வந்து அதில் சேரும். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விடுங்க. இது கலர் சேஞ்ச் ஆகிற முடி வதக்கி விட்ட அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க. இதை வந்து மெல்லிசாக வெங்காயத்தையும் தக்காளியும் வந்து நல்லா மெல்லிசாக பொடிசாக நறுக்கி போட்டிங்கன்னா ஈஸியாக வதங்கிடும் உங்களுக்கு. அதில் தான் ரொம்ப பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ வந்து தக்காளி 2 தக்காளி வந்து நறுக்கியிருக்கேன். அதே மாதிரி தக்காளியும் ஆட் பண்ணிடுங்க. நல்லா வந்து 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம வச்சுருக்க சிக்கனை போட்டுட்டு சால்ட்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ண அப்புறம் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா வந்து ஆட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு கிண்ண அப்புறம் வந்து நம்ம இப்போ சிக்கனை போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் சிக்கனை வந்து வச்சுருக்க லெக் பீஸை வந்து போட்டுறேன். இதில் கரம் மசாலா தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூனு, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா வந்து இந்த ஃப்ளேவர்லேயே வந்து வேகட்டும். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பொடியை வந்து இப்போ வந்து இது வந்து அப்புறம் வந்து ஒரு 1/2 குக்கு ஆன அப்புறம் வந்து இந்த பொடியை போட்டுருங்க. போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கி உங்களுக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா பொடியும் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து கீழே வந்து நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா நம்ம இதில் மிளகு நிறைய ஆட் பண்ணியிருக்கனால அந்த மிளகும் அந்த சீரகம் சோம்பு ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கலர் வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஆகிடும், பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். இப்போ கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிடுங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. சூப்பரான ஒரு பெப்பர் சிக்கன் ரெடி. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர்.